செய்ய முடிவெடுத்துன்றதுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கு. வெண்பாவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நியாயமான காரணம் இருக்கா சொல்லுங்க கேப்போம். பாரதி ப்ளீஸ் அது மட்டும் சொல்லிடாதடா. வெண்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தா அவளை காப்பாத்தணும். அவளை கல்யாணம் பண்ண நான் சம்மதி. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்க போறாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் இவளை பாத்துக்க நீ யாரு? வெண்பா பிரெக்னன்ட் ஆகிருக்காம. பிரெக்னண்டா இருக்கியா கேக்குறல்ல பதில் சொல்ல. வெண்பாவோட கர்ப்பத்துக்கு நீ தான் காரணமா? நான் இல்லமா. நீ ஏண்டா அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்க? ஒரு கட்டத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்தா சூசைட் பண்ணி பண்ணி என்ன மிரட்டி விஷம் குடிச்சா. அதுக்காகதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உனக்கு பிறந்த குழந்தைக்கே அப்பாவா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத நீ யாரோ ஒருத்தனுக்கு பிறக்க போற குழந்தைக்காக அப்பாவா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்க? இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இவரா போய் வலையில விழுந்திருக்காரு. பதில் சொல்லுடா, பதில் சொல்லி தொலையண்டா. உன் நிலைமைக்கு யாரு நீ காரணம்? உன யாரு இப்படி கெடுத்தா சொல்லடி. அவளுக்கே தெரியாதுன்னா வெண்பா என்கிட்ட சொல்லி. இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அந்த படுபாவை நான் தான். வெண்பாவோட வயிற்று வர குழந்தைக்கு நான் தான் தப்பா. அத்த நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கும் சுயநினைவு இல்லாத நேரத்துல தப்பு பண்ணிட்டு வந்த நல்லாவே தெரியும். ரோஹித் சொல்றது உண்மையா? நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டல? நீ என்ன முதுகுல குத்துனது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அடுத்ததே என்ன செய்யலான்னு நாம எல்லாருமே சேர்ந்து பேசிருக்கலாமே. ரோஹித் தான் அவன் மேல உயிரை வச்சிருக்கானே, அவன் ஏத்துக்க மாட்டானா? நீ என்ன பெரிய இவனாடா? இதெல்லாம் ஒரு காரணம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க.